இந்த ஒரு பர்டிகுலர் வீக் வந்து கண்டிப்பாக பேக் டு பேக் டு பேக் வந்து வீடியோஸ் வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, கொலாபரேஷன்லாம் வர ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு யூடியூப் சேனலில் கூட வருவேன் இந்த வீக்கன். ஸோ இட்ஸ் அ பேக் டு பேக் டு பேக் கைண்ட் ஆஃப் வீக். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கான்செப்ட் ரொம்ப நாளாக பண்ணனுக்கு ஒரு ஆசை, திஸ் வர்சஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு கம்பேரிசன் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். அதாவது சம்மர் பிடிக்குமா வின்டர் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெண்டுமே ஃபேரிச்சோ வந்து எனக்கு இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரலங்கிறத டிஸ்க்ளைமர் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஆல்சோ எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா போத் இந்த டாமினோஸ் அண்ட் மெக்டி வந்து ஒரு எமோஷ்னலி கனெக்டட்னு கூட சொல்லலாம். ஓவர் த இயர்ஸ் ரெண்டுமே ரெண்டு கசின் அக்காஸ்னால் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த டாமினோஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10th பர்த்டே நினைக்கிறேன், அப்போ அதை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஹோம் டெலிவரி அப்போ அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இல்லாத ஒரு காலகட்டம் அது 2010. ஸோ அப்போ என் அக்கா வந்து இது மாதிரி ஆர்டர் பண்ணி அமிச்சேன். ஸோ எனக்கு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்ட் ட்ரைங் ஆல் தோஸ் டிஷ்ஷஸ் வந்து அப்போவே வந்து எமோஷனலி கனெக்டட். ஸோ அப்போ நான் அக்கேஷனா எந்த அளவுக்கு அக்கேஷன்னா 6 months ஒன்ஸ் இல்லை சம்டைம்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி டாமினோஸ் போகிற மாதிரி அப்போலாம். ஸோ லைஃப் வாஸ் குட் தன் ஃபார் நோ டவுட், ஏன்னா இட் வில் பி லைக் அ ஃபெஸ்டிவல் வென் ஐ ஜஸ்ட் டாமினோஸ்லாம் போகும்போது ஃபோரம் மால் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துச்சு. ஸோ ஸோ அதனால் அடிக்கடி அதுக்கப்புறம் ஒரு 2015 அந்த பீரியடில் வந்து அடிக்கடி போகிற மாதிரி. ஸோ அது ஒன்று. இப்போ மெக்டி பார்த்தீங்கன்னா மெக்டியும் 9th standard படிக்கும் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக 2014-15 அந்த டைம், அதான் எண்ட் ஆஃப் 2014 அந்த டைமில் வந்து என்னோட கசினை கஷிஸ் இன் யூஎஸ் நவ் இல்லாட்டி நானே வந்து இந்த மெக்டி விளாக் எடுக்கும்போது ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு. நான் பேசாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நான் இங்கே வீடியோவில் அப்பியராக வச்சுருப்பேன், இல்லாட்டி இங்கே இருக்கட்டும் அமெரிக்கா அப்படின்னு வேறு ஒரு வேலையை அங்கே போகும்போது அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பிளான்ஸ் இருந்துச்சு. பட் எனிவேஸ் கண்டிப்பாக அவங்க இங்கே வந்தால் நாங்கள் போனால் கண்டிப்பாக இந்த மெக்டி விளாக் இன்னொரு தடவை வரும் அவங்கள வச்சு. ஸோ நான் பிகாஸ் இந்த டிஷ்ஷஸ் இந்த டாமினோஸில் கூட வந்து அவங்க ஆர்டர் பண்ணது தான் ஆக்சுவலி எனக்கு வந்துச்சு. இது மெக்டி பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் இங்கே எது எது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செலக்ட் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் அந்த ஒரு கோக் ஃப்ளோட் ஆகட்டும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த ஒரு இதில் ஷீட்டில் போட்டு அதை ஷேக் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து ஒரு 1 week லிட்டரலி என்னோட விஎம்எஸ்எஸ் ஸ்கூலில் வந்து பேசினதான் வந்து ஸ்டில் ஐ ரிமெம்பர். அதான் அகைன் சொல்லிக்கிறேன், லைஃப் வாஸ் குட் தென் வென் வி என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக வில் அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதா லைஃப் வாஸ் ரியலி குட் தென் ஃபார் நோ டவுட். ஓகே, என்னடா இவன் பல பலவன் பேசுகிறேன் டக்குன்னு போடா என்ன கண்டென்ட் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாமினோஸ் நம்ம போயிடலாம். அதாவது வந்து இதுதான் எதுக்காக ஃபஸ்ட் பண்ணுறான் டைம் லைன் படி அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நவம்பர் 2nd week நினைக்காமல் எண்ட் ஆஃப் அதாவது நவம்பர் 18 அன்னைக்கு ஷூட் பண்ணாலும் அது ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணனால நான் இப்போ ஃபஸ்ட்டு டாமினோஸ். ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பீட்சாவில் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் பட் எப்போதும் பீட்சா அப்படின்னா நமக்கு மைண்ட் வருது வந்து இந்த டபுள் சீஸ் மார்கரிட்டா. எந்த அளவுக்கு பர்சனல் கனெக்ட், நான் இப்போ என்னோட படம் கதைக்குள் கதையில் ஒரு சாங் இருக்கு பார்த்தாலே பண்ணிட்டு நம்ம இந்த சேனல்லே வந்து சும்மா அதோட ஒரு ப்ரீ டிராஃப்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த சேனலே வந்து இருக்குது பார்த்தாலே பண்ணிருட்டிக்கான ஒரு சாங், அதில் வந்து ஒரு பர்டிகுலர் லைன் எழுதியிருப்பேன் வந்து இவள் சிரிச்சாலோ டபுள் சீஸ் மார்கரிட்டன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு கனெக்ட், இது ஒரு 1.5 ஆக்சுவலி இந்த சாங் வந்து மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி எழுதிட்டேன், 2016 மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் அதான் சொல்கிறேன் அப்போயே வந்து எழுது. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு இந்த டபுள் சீஸ் மார்கரிட்டன் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ். அண்ட் ஆப்வியஸ்லி அதை வந்து ட்ரை பண்ண சும்மா அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து புதுசாக கார்லிக் பிரெட் யூஸில் நார்மலாக ட்ரை பண்ணுவேன், அந்த சீஸ் அண்ட் ஃப்ரீஸ்னு கூட ஒரு கடை இருக்கும் அங்கே வந்து அங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும். இங்கே டாமினோஸில் வந்து எனக்கு அது பிடிக்கும் கார்லிக் பிரெட், பட் ஆனால் ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட்னு ஒன்று சொன்னாங்க, ஏன்னா அது என்ன ஸ்டஃப்டு அப்படி இப்படின்னு பன்னீர் ஸ்டஃப்டு ஆர்டர் பண்ணேன், அப்புறம் ஒரு தந்தூரி ஸ்டைல்டு அப்படி ஒன்று ஆர்டர் பண்ணால் இட் வாஸ் லிட்ரலின்றேன் ஒரு பாக்கெட் ஃப்ரெண்டில் ஒரு செம்ம ஒரு ஸ்டீல் அப்படிம்பாங்களே வேறு லெவல் ஒர்த்தாக இருந்துச்சுங்க. ஸோ இட் வாஸ் டோட்டலி ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் டபுள் சீஸ் மார்கரிட்டா, இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இந்த வந்து ஒரு ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆல்சோ இந்த கார்ன் பீட்ஸான்னு ஒன்று அடுத்து ட்ரை பண்ணால் அது வந்து ரொம்ப அடுத்த மார்கரிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கார்லிக் பிரெட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப நாளாக நான் வெறும் மார்கரிட்டா மட்டும் ட்ரை பண்ணுறேன்னா வந்து இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்லிக் பிரெட்டில் வந்து ஸ்டஃப்டு பன்னீர் ஸ்டஃப்டு கொஞ்சம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அந்த சேம் டைம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இது அந்த ரெட் வேல்வெட் வந்து சாக்கோலாவா மாதிரி தட் வாஸ் ரியலி அஸ்டானிஷிங்னு சொல்லுவேன் அந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கேயும் சரி மல்டிப்ளெக்ஸ் இந்த பிவிஆர் அங்கே மாதிரி எங்கேயாவது போனாலும் சரி இந்த வந்து டின்னு அந்த மாதிரி பெப்சி வந்து பெப்சியோ கொக்கோ வந்து அந்த ஒரு டின்னு இல்லை இங்கே ஒரு பாட்டில் இருக்குது அது ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க, அது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அட் சேம் டைம் பார்த்தா குவான்டிட்டி. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இல்லாமல் அந்த கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது கஸ்டமைஸ்டு அது வாங்கினீங்கன்னா அது காஸ்ட்லியாக இருக்கும். நான் இங்கே என்ன பண்ணால் அந்த கஸ்டமைஸ்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் வாங்கிட்டு அதில் ஊற்றி குடிக்கிற மாதிரி சின்னாரி இருந்துச்சு. ஸோ எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுறதுனா ஜஸ்ட் கோ ஃபார் பாட்டில்ஸ் ஆர் டின் இன் த கேஸ் ஆஃப் ஒரு மல்டிப்ளெக்ஸ் அங்கே.
ஓகே, இப்போ மெக்டிக் வரலாமா? மெக்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையாக இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ வந்து நான் வெஸ்ட் மாம்பில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இஎஸ்ஐ நினைப்பேன் எக்ஸாக்டாக. ஸோ அசோக் நகர் அது பக்கத்தில் கேஎஃப்சி மெக்டி எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே அங்கேயே ஆக்சுவலி வேறு லெவல், அதுவே உலாக நான் போட்டுருக்கலாம். நிறைய பேர் அது வரைக்கும் எண்டு இருந்தாங்க இந்த ஃபைனல் இயர். என்ன தான் இந்த எயித்து செம் பீரியட், எயித்து செம் பீரியட் தாங்க ஆ ஒன்று. அப்படியே அண்ணா நகர் அந்த சைட் போயிட்டு ஒரு பிளாக் போட்டேன், ஃப்ரெண்டோட ரூம் ஒன்று அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த பிளாக்ல அவர் வர, அவர் எங்கே இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இப்போ தலைவர் டெல்லியில் இருக்காரு. ஸோ சூன் நெக்ஸ்ட் மந்த் ஒரு நினைக்கிறேன் திருப்பி ஒரு அண்ணா நகர் பிளாக் வந்து கண்டிப்பாக போடுவோங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். ஓகே, மெக் கஃபேக்கு வரலாம். எங்கள் காலேஜுக்கு அப்படி லிட்டரலி ஆப்போசிட்டில், இப்படி பனிமலர் காலேஜுக்கு லிட்டரலி ஆப்போசிட் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லலாம் நாங்கள் என்ன தரோம் பண்ணி இப்போ என்னைக்காவது காலேஜ்ன்னு வெளியே வந்துட்டு அப்படி அங்கே போய் ட்ரை பண்ணலாம், அங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு அப்படி போட்டதை நாங்கள் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஃபைனல் இயர் வரைக்கும் வெளியே வந்தால் ஏன்னா அது ஹைவேஸில் அப்படி அங்கே கிராஸ் பண்ணி அங்கே போகிறதுக்கு சோம்பேறித்தனம்னு எடுத்துக்கலாம், கடுப்புன்னு எடுத்துக்கலாம், டில் டேட் போலங்க. இப்போ இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கத்தினே இந்த போகும்போது தான் ஆக்சுவலி போனேங்க. இங்கே ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. யூஸ்வலாக வந்து யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் டைம் தான் இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபெஸ்டிவல் என்னன்னு தெரியல, வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த வெளில அந்த ஆம்பியன்ஸே வந்து வேற லெவல்னு சொல்லலாம். ஃபோட்டோஸ் அதாவது சொல்கிறேன் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோகிராஃபி மூடில் போகிற பாயிண்ட் தான், சும்மா வந்து 30-40 ஃபோட்டோ சல்ட் எடுத்துருக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்ஸ்பைன்ஸாக எல்லா இடத்துல எடுத்துருந்தேன். சரி, இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேன் டாமினோஸ் இப்பயும் சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ டாமினோஸில் வந்து க்யூவில் நின்று அந்த வந்து பில் அந்த கவுண்டரில் அப்படி பே பண்ணி அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் இருக்கு. இங்கே வந்து அந்த டிஜிட்டலைஸ்டு, மேபி இப்போ கூட டாமினோஸ் வந்துருக்கு, நான் போன பிரான்ச்சில் இல்லையோ நம்ம மேபி எனக்கு எக்ஸாக்டாக தெரில. எனக்கு நான் போனது இந்த வடப்பாணி அந்த சைடு இருக்கிற ஒரு பிரான்ச் டாமினோஸ் போனோம். சரி ஓகே, நம்ம இங்கே வருவோம் முதல்ல. அப்போ இந்த டிஜிட்டலைஸ்டு வந்து அப்படியே என்ன வேணுங்கிறத அப்படியே அங்கேயே செலக்ட் பண்ணி அங்கேயே அந்த யூபிஐ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வித்தின் நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் ஜஸ்ட் எக்ஸாஜரேட்டிங், 5 minutes உட்காந்து நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து அப்படி செட்டில் ஆகிறதுக்குள்ள இந்தாங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜஸ்ட் அந்த ஓவர்லோட கூஸ் பம்ப்ஸ். அப்போ நிஜமா அவன் எங்களுக்கு தான் ஆடுறா அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், ரொம்பவே அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு மேலே தான் சொன்னா. ஸோ அந்த மாதிரி இது ஒன்றும் மண்டேவோ டியூஸ்டேலையோ நாங்கள் ஒன்றும் போகல, ஒரு ஃப்ரைடே ஒரு ஒரு ஃப்ரைடே ஒரு ஏர்லி நூன் இல்லை, கொஞ்சம் ஏர்லி ஈவன் வச்சுக்கலாம். ஏன்னா அரௌண்ட் 3:30 அந்த ரேஞ்சுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெக்டிக் ஆகணும் ஃப்ரைடேஸ் யூஸ்வலாக மோஸ்ட்லி. ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் டம் கொண்டு வந்து அதுவே அந்த டிஷ்ஷுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அதுக்கே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும், டிசர்வ் டு பி அப்ரிஷியேட்டட். இங்கே வந்து வெஜ் நக்கெட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணால் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லுவேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டாக தான் சொன்னேன் இந்த ஃபீனிக்ஸ் வ்ளாக்லாம் வருவார் நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு, அந்த பிண்டு ஃபீனிக்ஸ் வ்ளாக்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு முதல் 2 videos மட்டும் வந்து கொஞ்சம் நிறையா வியூஸ் போகாமல் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபுட் வ்ளாகிங் இந்த வ்ளாகிங் எல்லாத்தையும் இழுத்து முட்டு வெறும் மியூசிக் வீடியோஸ் இல்லை வேறு ஏதாவது மட்டும் தான் நான் போடணும். இந்த வ்ளாக் இவ்வளோ எபிசோட்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இட்ஸ் எ லக்கி சாம் பண்ணோம், அவ்வளோ அதையும் மென்ஷன் பண்ணோம். அந்த விளாக் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ இந்த வாஃபல்ஸ் அடி ஸ்பூனில் அப்படியே இத்தனோட சாப்பிட்ற வந்து நக்கெட்ஸ் எனக்கு கூட்டுறேன். ஆனால் 4 பீஸ் தான் இருந்துச்சு, அவ்வளோ இத்தனைக்கும் கார்ன் நக்கெட்ஸ் அதெல்லாம் நாங்கள் சொல்ல, வெஜ் நக்கெட்ஸ் சொன்னதுலேயே வந்து உள்ள கார்ன் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் வேறு லெவல்னு சொன்னோம். ஆனால் அது 4 பீஸ் இருந்தது கொஞ்சம் சரி, இட்ஸ் ஓகே, ஃபைன், ஹேப்பன்ஸ். அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ ஆஃப் லைட் ரொம்ப போர் அடிச்சு, ஆல்மோஸ்ட் டெய்லி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கிறனால வந்து இங்கே ஃப்ரெஞ்ச் பட் ஆனால் மெக்டிக் ஸ்பெஷல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க என்ன வேணால் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து சட்டட்டா டாப்பிங்னு ஒன்று சொல்கிறேன், பெரிய பெரிய சொல்லலாம் பட் பெரிய பெரிய கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, சில பெரிய பெரிய டிஃபர்ஸ் சில இடங்களில் ஒரு மாதிரி இருக்குது சில இடங்களில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து சட்பட்டான ஒன்று சொன்னேன். ஸோ இப்போ அடுத்தது பாப்கார்ன் ரீல்ஸ் மாதிரி அடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ஒரு ரீல்ஸ் வந்து இதை தொடர்ந்து இதுன்ற மாதிரி கன்ஃபார்ம். அடுத்த பாப்கார்ன் ரீல்ஸோட அடுத்த பார்ட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கெஸ்ட் ரோல் செய்யப்படும் என்று தாழ்மையுடன் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ்க்கு அப்புறம் எது ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த ஃப்ளோட்டுங்க, அதை நான் சொன்னேன் எங்கள் அக்கா அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிறது கோக் ஃப்ளோட்டு ஃபேண்டா ஃப்ளோட்டு சும்மா அதெல்லாம் வந்து வேர்ட்ஸால் எக்ஸ்ட்ரா அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த ஒரு கையில் அந்த பர்கர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ஆனால் இன்னும் அப்படி டக்குன்னு ஒரு சிப்போ இல்லை ஒரு ஸ்கூ அப்படி ஐஸ்கிரீம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஓவர்லோட பிளிஸ் ஃபார் நோ டவுட். அப்போ தான் அங்கே இருக்கோம்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளோட்ஸ் மாதிரியே நாங்கள் இன்னொன்று இது வச்சுருக்கோம், அந்த ஃப்ளோட்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து ஒரு மில்க் ஷேக் மேலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓரியோ கிட்காட்லாம் பண்ணுவோம். என்னங்க சொல்கிறீங்க, இந்த கோக் ஃப்ரூட் ஃபேண்டாவே அப்படி வேறு லெவலில் இருக்கு, ஓரியோ கிட்காட் அப்பா கொண்டு வந்து பாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோம். கிட்காட் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படியே அந்த ஒரு க்ரன்ச்சி பைட்டோட அந்த ஒரு ஸ்மூத்னஸும் கலந்து வந்து அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. அது வந்து அதுக்கே ஒரு தனி வீடியோ போனால் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வரேன் ஓரியோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ஆனால் பார்க்க மட்டும்தான் அழகாக தெரியுது எல்லாம் இப்படி.
சொல்லக்கூடாது, பட் ரொம்ப வஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து பர்சனலாக என்ன பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓரியஸ் வந்து பல இடங்களில் ட்ரை பண்ணிருக்கேன், லைக் இந்த ஸ்டேஷன் ரோட வெஸ்ட் மாம்பலம் அங்கே. ஸோ ஐ மீன் நிறைய ஜூஸ் ஷாப் நிறைய இடத்துல ட்ரை பண்ணனாலே என்னமோ தெரியல, இது எனக்கு பர்சனலாக வந்து அந்த ஓரியோ ஃப்ளேவர் என்னமோ செட் ஆகலைங்க. அந்த ஒரு ஓரியோ டேஸ்ட் எனக்கு என்னமோ எக்ஸாக்டாக தெரியாத மாதிரியே ஒரு ஃபீல். நான் ஜஸ்ட் மேபி மற்றதெல்லாம் அப்படி வேற எல்லாம் இருந்ததுன்னா அந்த அப்படி ஓரியோக்கு அப்படி எக்ஸ்பெக்டேஷன் ஜஸ்ட் கெப்ட் ஹை லைக் எனி திங். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். அந்த ஓரியோ ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு 10% கூட இல்லை எனக்கு. அது ஒரு சின்ன இது மட்டும்தான். அது ஏன் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல வாட் இஸ் த ரீசன். மேபி என்னோட ஃபால்ட்டாக கூட இருக்கலாம், நான் பல இடங்களில் ட்ரை பண்ணனால வந்து இது எவ்வளோ செட் ஆகாத மாதிரி இருக்கலாம். அதுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன், சார் ஓரியோ எவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுவும் பார்க்கறதுக்கு அப்படி தான் இந்த ஃபோட்டோக்கு இந்த அக்கௌண்ட் இதுவாகிடுச்சுங்க. இந்த இன்ஸ்டா பக் வந்ததுலேயே இந்த க்ரிடென்ஷியல்ஸ் மறந்து போச்சுங்க. அதான் நிறைய பேர் கேட்குறாங்க, வெஜ் விலாகரில் ஏன் ஃபோட்டோ போகிறது இல்லை, இல்லாட்டி இதெல்லாம் வந்து ஜூமிங் எடுத்து இதுலேயே ஒரு 5-6 பிக் எடுத்து போட்டுருப்பேங்க. இன்ஸ்டாவில் கூட போட்டேன்னு நினைக்கிறேன், க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டோரியில் பூமராங்க மாதிரி. ஸோ தட் வாஸ் ரியலி குட், அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவராக வச்சனாலே என்னமோ கொஞ்சம் அது புஷ் ஆயிடுச்சு. மற்றபடி ஓவரால் வந்து வேற இல்லை. சரி, இப்போது தீர்ப்புக்கான நேரம், டாமினோஸா மெக்டோனல்ட்ஸா அப்படின்னு வந்து இந்த வீடியோக்கு எல்லோரும் அதுதான் உள்ளே வரும்போது அதுதான் ஆன்சர்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஐ மீன் ஃபைனலாக எது பெஸ்ட்டு அப்படி சொல்ல போகிறான்டா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமரில் போட்ட மாதிரியே. இப்போது டாமினோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்ம ஒரு வேற லெவல் சம்மர்னு வச்சுக்கோங்க. ஒரு மிட் மே, ஒரு 3rd week ஆஃப் மேல, ஒரு 2nd week ஆஃப் மேல வந்து ஈவினிங் ஒரு 4:30 மாதிரி அப்படியே வெயில் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி அழகாக கம்மியான மாதிரி ஒரு சினாரியோ லைட்டாக அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி நடத்தினே அப்படி இருக்கும். ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, லொக்கேஷனே தேவை இல்லை, லிட்டலி உங்கள் டெரஸில் பண்ணால் கூட அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்மர் டைமில். இப்போ இது மெக்டொனால்ட்ஸுங்கிறது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுடி ஒரு 12 மணிக்கு விஷயம் அப்படியே உச்சியை வெயில் அடிக்கலாம். ஆனால் க்ளவுடி ஒரு விண்டரில் ஒரு நவம்பரில் இல்லை ஒரு டிசம்பர்னு வச்சுக்கலாம், ஒரு க்ளவுடி மிட் நூன் மாதிரி அதுவும் ஃபோட்டோகிராஃபிக்கு அப்படி இருக்கும். சில பேருக்கு ரெண்டுமே பிடிக்கும், என்ன மாதிரி மியூச்சுவலாக பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. யூ கேன் ஜஸ்ட் டீகோட் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.